அதாவது இலங்கை தமிழ் பிரச்சனைன்னு வந்தாலே விடுதலை புலிகள், விடுதலை புலிகளுடைய தொடர் நடவடிக்கைகள் ஆகியவை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடிவது இல்லை. விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட தமிழ் சமுதாய போராளிகள் எண்ணற்றோர். நீங்க பாத்தீங்கன்னா அமைதியான முறையில் இலங்கை தமிழ் மக்களுக்காக போராடிய பெரியவர் திரு அமிர்தலிங்கம் அவர்களா இருக்கலாம், அல்லது இந்த தமிழ் மண்ணிலே கொல்லப்பட்ட இபிஆர்ல தலைவர் பத்மநாபா அவருடைய குழுவினரை சேர்ந்தவர்களா இருக்கலாம், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எல்டிடி ஆளுங்கிறது இது உலகறிந்த உண்மை. இதை யாரும் மறைத்தால் அதை நம்ம வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. அது இந்த தமிழ் மண்ணில் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதை அன்றையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கண்டித்து வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மக்களை தவறாக திசை திருப்பி தமிழ் உணர்வுகளை தவறாக தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் ஓட்டு பிச்சைக்காக செயல்படுகின்ற சீமான் போன்ற சில மோசமான பிரிவினைவாத தீய சக்திகள் இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலை பற்றி பேசிய உடனே காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருக்கும் கோபம் வருது. நான் கேட்கிற இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு பேசிக் கொண்டிருக்க இன்னி வரையே திருநாவுக்கரசர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இதையே கண்டிக்கல, சீமானுடன் செயல நான் தொடர்ந்து கண்டித்து வருகிறேன். சீமான் போன்ற தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் தமிழ் மக்களை திசை திருப்புகின்ற இவர்களே தமிழர்களா என்பது கொஸ்டினபிள். ஆகவே அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சக்திகளை நாம ஆரம்பத்திலேயே எதிர்த்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு சீமானுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இதை பத்தி இது நாள் வரை இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமா, பாரத பிரதமருக்கு எதிராக, ஓ நம்ம அரசியல் இதுதானே திட்டமே அப்படின்னு வாய முடிந்திருந்த காங்கிரஸ் தலைவர்கள் இன்னைக்கு கொந்தளிக்கிறார்கள். நான் காங்கிரஸ் தலைவருடைய உணர்வுகளை மதிக்கிறேன், அவருடைய கோரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சியினரையும் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் தேசியவாதிகள் அல்ல. இன்று தங்கள் கட்சி தலைவரை பேசுகிற காரணத்தால் ராஜீவ்காந்தி அவர்கள் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர், அதனால அவர் படுகொலை செய்த அன்னைக்கே நான் அதை வன்மையாக கண்டித்தவன், அந்த கண்டன கூட்டத்தில் காரைக்குடியில் நான் பங்கு கொண்டவன். ஆனால் காங்கிரஸில் இருக்கின்ற தலைவர்கள் இது நாள் வரை சீமான் போன்றவர்கள் வெறித்தனமாக தேச விரோதமாக இந்த நாடு ஒன்னு இல்லைன்னு பேசல, சீமான் திருமூரன் காந்தி எல்லாம் கைது பண்ணி உள்ள போனோம், ஏன் இதுவரை காங்கிரஸ்காரர்கள் பேசல, நீங்க தேசியவாதிகளா? ஆகவே இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக தங்கள் கட்சி தலைவரை பேசிட்டாங்கிறதுக்காக நான் எந்த விதத்திலும் சீமானுடைய செயலை நாம் ஆதரிக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ்காரன் இவர்கள் தேசியவாதிகள் அல்ல, சந்தர்ப்பவாதிகள். அதுலயும் திருநாவுக்கரசர் அவரை பத்தி நான் சொல்லிதான் மக்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஒத்த இருந்தாலே சர்வ கட்சி கூட்டம் நடத்துற மாதிரி இங்க இருக்கிற எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தவர், ஒரு கொள்கை இல்லாதவர், நிலைப்பு தன்மை இல்லாதவர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோபையை இந்த நாடு ஒரு நாடு இல்லைன்னு 370 ரத்து செய்யப்பட்ட அன்னைக்கு சீமான் பேசினப்ப உங்களுக்கு கோபம் வரல, வந்திருக்கணுமா வேண்டாமா? ஆகவே நான் என்ன சொல்றேன், தமிழகத்தில் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திராவிட கட்சிகளோ அல்லது காங்கிரஸோ தமிழ் மொழிக்காக தமிழகத்துக்காக ஒன்னும் செஞ்சதில்லை, தமிழகத்தை வந்து பாராட்டியது கிடையாது. இவர்கள் தமிழை ஒரு மதிக்கத்தக்க மொழியாக உலக முன்பாக நிறுத்துகின்ற ஒரே தலைவராக திரு மோடி அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கார். இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ஐநாவில் பேசினாரோ அதே மாதிரியா அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்கள் பேசியிருக்கிறார். ஐநா சபைக்கான அவசியம் பற்றியே எங்களுடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார். உருபசியும் ஒவ்வாப்பினையும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு அன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற உலகமே நமக்கு சொந்தம் என்கின்ற ஒரு மொழியினை இந்த ஐநா சபையில மன்னு பாரத பிரதமர் எடுத்து வச்சிருக்கிறார். அதனால தமிழக மக்கள் இது நாள் வரையும் இந்த தமிழை சொல்லி வயிறு கழுவிய கூட்டத்தை நாம் நம்பியிருந்தது போதும். வாருங்கள் மோடி அவர்களின் பின்னால் நாம் இந்த தமிழகத்தை முன்னிறுத்துவோம். தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகளை தமிழகத்திலேயே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வாருங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.